ஏ பாடிஸ், எத்தனையோ ஹாலிவுட் மூவிஸ் இருந்தாலும் நம்மளோட இந்தியன் மூவிஸுமே நல்லா இருக்கும் இல்லையா? அதில் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. இந்த மூவியில் ராத்திரியானா யாரோ ஒரு மர்மமான நபர் தூங்கிட்டு இருக்கவங்க மேலெல்லாம் கள்ள தூக்கி போட்டு கொல்ல எவன்டாந்தான் அது அப்படின்ட்டு இந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணுற நம்ம படத்தோட ஹீரோ தனியாலாக இந்த கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் ட்ரை பண்ணும்போது ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதில் வெளியே வருது. அவரோட சேர்ந்து நம்மளுமே இந்த படத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எவன் தாண்டா இந்த கொலையை பண்ணுறது அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே யார் தாண்டா இந்த கில்லரு, எவன் தாண்டா அதை சொல்லுங்களேண்டா அப்படின்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போய் கிளைமாக்ஸில் யாராலையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்டோட நமக்கு சொன்ன ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி தான் தி ஸ்டோன் மேன் மர்டர்ஸ். மூவி சூப்பராக இருக்குது, டைம் வேஸ்ட் பண்ணாமல் மூவிக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஏதோ ஒரு சின்ன பையனை தலையில் கல்லை தூக்கி போட்டு கொண்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ கிட்ட தான் வருது. இவர் இந்த படத்தோட ஹீரோ சஞ்சய். அவர் பார்த்தீங்கன்னா அந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. அவனா சும்மா இல்லாமல் திமுறா பேசிகிட்டு இருக்கா, நான் யாரோட ஆளும் தெரியுமில்ல, அவளை தான் உன் வேலையே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்குனா வெறியாயிடுது. சும்மாவே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிப்பார். இதில் இவன் இப்படிலாம் பேசவும் அவளைதான் அவனை தூக்கி போட்டு நெஞ்சிலே மிதி மிதி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் வர உள்ள போனவர் பதட்டமாக ஓடி வராரு. என்னங்க அப்படின்னு கேட்டால் அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு அவன் செத்துட்டான் சார் அப்படின்னு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் கமிஷனர் முன்னாடி இருக்காரு. கமிஷனராக கண்ணா பின்னான்னு கிளிக்கிறாரு, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னால் எதுக்கு அவன் மேலே கை வச்சேன் அப்படின்ற மாதிரி. ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை சார், நான் வந்து விசாரிக்க தான் செஞ்சேன், எனக்கு தெரியல சார் இப்படி ஆகும்னு அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னால் இதில் எதுவும் பண்ண முடியாது செஞ்சே, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அவ்வளோதான் சஸ்பெண்ட் பண்ணோன்னு ஹீரோவால் தாங்கிக்கவே முடியல, ஒரு மாதிரி சோகமாக வீட்டுக்கு வர வைஃப் பார்த்தீங்கன்னா வாங்க மூவிக்கு போகலான்னு சொன்னீங்களே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் பார்த்தீங்கன்னா என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க ஒய்ஃபாக ஷாக் ஆகுறாங்க, எந்த சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. கட் பண்ணால் இந்த பக்கம் காட்டுறாங்க. ஹீரோக்கு கீழே இன்னொருத்தர் இருந்திருப்பார், இப்போ அவர் தான் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அப்படியே அங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் தூங்கிட்டு இருக்க வேற யாரோ ஒருத்தர் மேலே ஏதோ ஒரு மர்ம நபர் கல்லை போட்டுக்கொள்ள இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ்லாம் காட்டுறாங்க. இது வந்து ஒரு ஒரிஜினல் கேஸ் இல்லையா, ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட கிளிப்பிங்ஸ்லாம் காட்டிக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஹையர் ஆஃபீஷியல்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, அந்த கமிஷனர் இருக்காரு அவர்கிட்ட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லை முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இந்த கேஸை நான் எப்படியா சால்வ் பண்ணிடுவேன் சார், எனக்கு முன்னாடியே தெரியுது சீரியல் கில்லிங் தான் அப்படின்னு. ஆல்ரெடி 5 பேர் இறந்துட்டாங்க சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இந்த கேஸ் சால்வ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லவும் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாரு. சரி ஓகே, நான் அவருக்கு ஒரு சான்ஸ் தரேன், ஆனால் வந்து உனக்கு இதில் எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் தான் நீ ஒர்க் பண்ணும், ஒரு வேலை இந்த கேஸை நீ சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நான் உனக்காக மேல் இடத்துல பேசுகிறேன் உனோட வேலைக்காக அப்படின்னு சொல்லவும் இவரும் ஓகே சார், நான் உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேங்க்ஸ் சார் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு சொன்னால கான்ஸ்டபிள் காம்ளே அப்படின்னு அவரை பக்கம் தான் போயிருக்காரு. காம்ளேட்ட வந்து நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸு, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு, ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே எனக்கு தேவைப்படுது, அதை தான் நீங்கள் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் அது பிரச்சனை இல்லை, நான் புதுசாக இப்போ வந்திருக்கிற கேடர் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுவார் சார் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் ஆகாது, நீ அவனுக்கு தெரியாமல் எப்படியாவது எனக்கு கொண்டு வந்து கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லவும் இவர் சரி அப்படின்றாரு. அங்க கட் பண்ணால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவரும் அந்த கேஸ் ஃபைல்ஸ்லாம் கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோவும் அந்த கேஸ் ஃபைல்லாம் வாங்கிட்டு அவர் எப்போவுமே தனியாக ஒரு ரூம் ஒன்று எடுத்து வச்சிருக்காரு போல், அங்கே தான் உட்காந்து இந்த கேஸ்லாம் பார்ப்பாரு. ஸோ அந்த இடத்துக்கு போய் இந்த கேஸ் ஃபைல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. ஸோ அதெல்லாம் வந்து கமிஷனர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கமிஷனரை பார்க்க போயிருக்காரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் கொலைகள் எல்லாமே டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே தான் நடக்குது, அதுவும் ராத்திரி 10 மணிலேருந்து காலையில் 4 மணிக்குள்ளே தான் இந்த கொலைகள்லாம் நடக்குது. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சீரியல் கில்லராக தான் இருப்பான். அவனோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, நம்மளை சேலஞ்ச் பண்ணும், போலீஸ் முன்னாடி நான் வந்து பெரிய ஆளுன்னு காட்டிக்கணுன்ற மாதிரி நினைக்கிறான் சார் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்குற கமிஷனரும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. பரவாயில்லையே, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்களே, சீக்கிரமாக இந்த கேஸ் சால்வ் பண்ணுங்க, உங்களுக்காக நான் மெயின் இடத்துல பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ரொம்பவே நிம்மதியாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் போய் ஒரு பிச்சைக்காரனை மீட் பண்ணுறாரு. அவன் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஸ்பை மாதிரி, கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் இப்போ இந்த கொலையை பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன்ட்டு கேட்கும்போது அவன் வந்து தம் அடிச்சுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தம் அடிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கொலையை பண்ணுறவனை வந்து ஸ்டோன் மேனு நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் மேலேயும் கல்லை போட்டு கொண்டுருவான் அப்படின்போது ஹீரோ சொல்கிறது அது எனக்கே தெரியும், அது யாரு, நீ யாரால சஸ்பெக்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவன் பேர் முகமது, அவன் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர்,
இங்கே நைட்டு இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான், டாக்ஸி ஓட்டிட்டு சுற்றிட்டு இருப்பான், அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹீரோ வந்து அவனோட அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து அவன் இல்லை சார் அட்ரஸ்லாம் தெரியாது, ஆனால் அவன் ரெகுலராக ஒரு ப்ராஸ்டியூட்டை போவான், அந்த ப்ராஸ்டியூட்டோட அட்ரஸ் வேணால் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அட்ரஸை கொடுக்கவும் இவர் வாங்கிட்டு வந்துடுறாரு. நேராக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கம்பளி இருக்கார்ல அந்த கான்ஸ்டபிள் அவர்கிட்ட தான் போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு லீட் கிடச்சிருக்கு உடனடியாக நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பார்த்தா சாப்பிட்ருக்காரு, இவர் வந்து நீ அப்புறமா வந்து கூட சாப்பிடியா வாயா அப்படின்னு அவர் பாட்டு கிழித்துட்டு போயிடுறாரு. ஸோ அவங்க அந்த ப்ராஸ்டியூட்டோட பிளேஸ்க்கு போய் அங்கே போய் ஹீரோ பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்ருக்காரு, இந்த மாதிரி வந்து எனக்கு இவனோட டீட்டெயில் வேணும் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, நாங்கள் வந்து ரெகுலராக வந்து ஒரு தாபாவில் தான் வந்து அவன் நிறுத்தி சாப்பிடுவான், அந்த டைமில் அந்த ஒரு தாபா மட்டும் ஓப்பனில் இருக்கும், மற்ற கடையெல்லாம் க்ளோஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக அந்த தாபாக்கு தான் போகிறாரு. அங்கே போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து என்ன வேணும் அப்படி இப்படின்னு கேட்கும்போது இவர் சும்மா வந்து சாப்பிட வந்த மாதிரி ஒரு சிக்கன் ரோல் ஒன்று வாங்கி சாப்பிட்டு அப்படியே பேசி கொடுக்குறாரு. முகமது வந்தானா, டாக்ஸி டிரைவர் வந்தானா அப்படி மாதிரி கேட்கும்போது இல்லை அவன் இன்னும் வரல சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அவன் எங்கே இருப்பான் என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எதுவும் தெரியல, ஆனால் அவன் வந்து அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் வருவான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் ஹீரோவும் சரி சரி அப்படின்ட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு ஃபோன் கால் வருது, என்னன்னு பார்த்தா அவர் நேற்று போய் மீட் பண்ணாருந்தே ஒரு பிச்சைக்காரன், அவனை வேற இந்த கில்லர் வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ இவர் அதை போய் அப்படியே தூரத்துலேருந்து பார்க்க அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வந்துட்டு ஹீரோ குடிச்சிட்டு கீழே போட்டாரு சிகரெட், அதை வேற கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதை வந்து ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க அதை பண்ணிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா கமிஷனர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் முகமத்தை தான் சஸ்பெக்ட் பண்ணுறேன், அவனை நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த முகமத்தை பார்க்கறக்காக அன்றைக்கி நைட்டு வராரு. அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிட்ருக்கான், அந்த தாபாவில் தான் சாப்பிட்ருக்கோம். ஹீரோ போய் அவன்கிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி டாக்ஸி போகணும் வா அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா ஆளே ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்கான், ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக தான் பிஹேவ் பண்ணுறான், ஒரு மாதிரி திருட்டு மொழி முடிச்சுட்ருக்க ஹீரோ அவன்கிட்ட அப்படியே சும்மா பேச்சு கொடுக்குறாரு, நீ எத்தனை வருஷமாக இங்கே இருக்க அப்படி இப்படின்னு பேச்சு கொடுக்குறாரு. அவன் ஆனால் எதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டான், சும்மா தலையை மட்டும் ஆட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இரு நான் சிகரெட் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்த சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணாமல் அவன் பாட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு போயிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கூலாக வந்து அவனோட டாக்ஸி நம்பரை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கே கட் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கும் போது சடனாக பார்த்தீங்கன்னா ஜன்னலில் கண்ணாடி உடையிற சவுண்ட் கேட்குது, என்னடான்னு பார்த்தா யாரோ கல் எடுத்து அடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி அதை ஷாக்கிங்காக பார்க்க ஹீரோ வந்தோடனே ஹீரோகிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஹீரோ வந்து யார் என்ன பண்ணான்னு பார்த்தியா போது அவங்க டென்ஷன் ஆகிறாங்க, நீ போலீஸ் தானே நீயே கண்டுபிடி, இதோட மூணாவது தடவை ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க ரெண்டே சண்டை போட்டிருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கம்ப்ளே வீட்டில் தான் இருக்காரு. நான் உன்ட்ட வந்து ஒரு வண்டி நம்பர் கொடுத்தேன்ல, அது யாரோட அட்ரஸ் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சியான்னு கேட்கும்போது அவரும் சொல்கிறாரு, நான் அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் சார், அவனை பற்றி டீட்டெயில்ஸும் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அந்த முகமத்தை பற்றி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவன் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட ஆல்ரெடி வந்து மாட்டியிருக்கானாமா, பயங்கரமாக அடி வாங்கினதுல அவனுக்கு கொஞ்சம் மூளை ஏதோ இதாயிடுச்சு சார், அதனால அவன் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக தான் பிஹேவ் பண்ணுவான், கொஞ்சம் மென்டலி இம்பேலன்ஸாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி நான் போய் அந்த அட்ரஸை பார்க்குறேன் அப்படின்ட்டு நேராக அந்த முகமது வீட்டுக்கு தான் வராரு. வந்து பார்த்தா வீடு வேற பூட்டியிருக்கா, இவர் உடச்சிட்டு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட கிளிப்பிங்ஸ் தான். அதை அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தர் நின்று இவர் கண்காணிக்கிற மாதிரி இருக்குது, எவன்டா அது அப்படின்னு திருப்பி பார்த்தா பின்னாடி பார்த்தீங்கன்னா வேற எவனோ ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்தோன்னே இவர் வந்து துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவனை போட்டு மூஞ்சி மூஞ்சியாக குத்தி எங்கடா அவன் எங்கே போனான் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்றான். இவர் ரொம்ப அடிக்கவும் அப்புறமா சொல்கிறான், ஆமாம் அவன் வந்து இன்னைக்கு காலையில் தான் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புனா, எங்கே போனால் என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவர் பார்த்தீங்கன்னா எதுக்குடா இத்தனை காதில் மாட்டி விட்ட சீப்பா அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கமிஷனர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி முகமத்தை தான் சஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஊரில் இல்லை சார், அவன் வந்து எங்கே போனான்னு தெரில, அவனை கண்டுபிடிச்சிட்டோன்னு இந்த கிளேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் கமிஷனரும் சரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்க பாருங்கள், நானும் வந்து என்னோட சைடில் நான் என்ன முடியுமோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஓரளவுக்கு இந்த கேஸை முடிச்சிட்டோண்டா அப்படின்ற ஒரு நிம்மதியெலாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தூங்காமல் முடிச்சிட்ருக்கான். அவன்கிட்ட பேசுகிறாரு, என்ன இன்னும் தூங்கலையா, ஸ்டோன் மேன் கீது இங்கே பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த பேரை கேட்டோடனே ஒரு மாதிரி பயப்படுறான். அவர் வந்து ஏ ஒன்றும் பயப்படாத, நான் போலீஸ் தான், சும்மா இங்கே ரவுண்ட்ஸ் வந்திருக்கேன் அவ்வளோதான் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த ஏரியாவில் சும்மா சுற்றிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோ போனதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ரெஸ்ட் ரூம் வந்திருக்கும் போல, ஸோ தண்ணி எடுத்து அவன் ஒரு ஓரமாக போய் ஒதுங்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து ஒரு ஆள் கம்பளி போட்டு வரான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வேகமாக ஒரு கல் எடுத்து அவன் தலையில் போட்டு கொண்டுட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிற ஹீரோக்கு கேட்டுருது. அவர் வந்து வேக வேகமாக ஓடி வந்து அங்கே செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் இறந்து கிடக்கிறா பார்க்குறாரு, ரொம்ப சங்கடப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் எந்த பொசிஷனில் இறந்து கிடக்கிறான் அப்படின்ற கல் எங்கே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக அவரோட நோட்டில் வரைஞ்சிக்கிறாரு. சரி கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கம்பளியோட ஒரு சின்ன பார்ட் வந்து அந்த கம்பளி
கம்பியில சிக்கியிருக்கும் போல. ஸோ அது அப்படியே அங்கே நூல் இருக்கிறத பார்க்குறாரு. அதை வந்து ஒரு எவிடென்ஸாக எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் கம்பளி விற்கிற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இது என்ன கம்பளி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இது சார் இந்த இது ஊர்லேயே கிடைக்காது சார், இது பார்க்க போனால் வந்து ட்ரைபல் குரூப்பை சேர்ந்தது சார், அவங்க வந்து அவங்களோட ஓன் பர்பஸ்க்காக தான் இதை தயாரிப்பாங்க, இதை விற்கலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோக்கு புரியுது, ஓகே இப்போ அந்த வில்லன் வந்து அப்படின்னா ட்ரைபல் குரூப்பை சேர்ந்தவன் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டே கமிஷனர் கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்போ கமிஷனர் என்ன சொல்கிறான்னா, அதனால் நீ கால் பண்ண, இப்போ பார்த்தீங்கன்னா 40 போலீஸை வேறு ஹையர் பண்ணியிருக்காங்க, அவங்க 40 பேர் சிட்டி ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது நீ அந்த டைமில் போய் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணினா கண்டிப்பாக வந்து நீ மாட்டிப்பேன், நீ மாட்டினா நானும் மாட்டிப்பேன், ஸோ அதனால் இதுக்கு மேலே நீ விசாரிக்க வேணாம் இந்த கேஸை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸை வந்து நான் முடிக்க பார்த்துறேன் சார், இன்னும் கொஞ்சம் தான் சார் இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கவும் இவர் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ பண்ணு, ஆனால் மாட்டிக்காமல் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஹீரோவும் அங்கேருந்து பேசிட்டு காரில் வந்து உட்கார இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களை கட்டுறாங்க. அவனுங்க என்னடானா பாதி பேர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கானுங்க, மீதி பேர் சரக்கடிச்சுட்டு சைடு சாப்பிட்டு உட்காந்துருக்கானுங்க. இந்த போலீஸ்காரர் கலையை கேடுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, அவன் ஜாலியாக பொண்ணுங்களோட பேசிட்டு இருக்க இப்படி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் காட்டுறாங்க ஏதோ ஒரு தாத்தா தூங்கிட்டு இருக்காரு, அப்போ அந்த கில்லர் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா கல்லை தூக்கி போட்டு கொண்டுடுறான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிற ஹீரோக்கும் கேட்குது அண்ட் போலீஸ்காரர்களுக்கும் கேட்க, ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் ஹீரோ போகிறக்குள்ளேயே போலீஸ்காரங்க அங்கே வந்துடும். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு, அந்த தாத்தா வந்து இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்காரு, ஆனால் பயங்கர பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா பின்னாடியே அந்த கில்லர் நின்றுட்டு இருக்கான், அவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறதையே பார்த்துட்டு இருக்கா, இது ஹீரோ சென்ஸ் பண்ணுறாரு. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவன் காணாமல் போயிடுறான். அதுக்கப்புறம் அவரும் அதை பெருசாக எடுத்துக்காமல் இருக்கும்போது இந்த கேடருன்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் சொன்னால அவருக்கு ஏதோ ஒரு சென்ஸ் ஆகுது, அவர் உடனே ஓடி வர ஹீரோ உடனே வேகமாக அங்கே வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அங்கே போகும்போது கரெக்டாக அந்த கேடர் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்துடுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த தாத்தாட்ட விசாரிக்கிறாங்க. அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கில்லரை நான் பார்க்கவே இல்லை, அவனோட முகமே எனக்கு தெரியல, அவன் ஏதோ பேய் மாதிரி இருந்தான் அப்படின்னு இவர் இங்கே பேயின்ற மாதிரி உருட்ட இவங்க வந்து கெட்டு சிரிக்கிறாங்க. அந்த கமிஷனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கேடர் இல்லை சார் இவன் வந்து சரியாக பார்க்கல, இருட்டுன்றனால அவர் அப்படி சொல்கிறாரு, இது கண்டிப்பாக பேயெல்லாம் இருக்காது சார், நான் சீக்கிரம் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது கமிஷனரும் சரி அப்படின்ட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்கார் நம்ம ஹீரோவை சந்தேகப்பட, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எப்பயும் போவார்ல அந்த வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அங்கே போய் பார்க்கும்போது பூட்டு வேற மாறி இருக்கா, இது யார் மாற்றினது அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்த்தா ரூமை ஃபுல்லாக யாரோ குங்குமம் போட்டு மந்திரிச்சு வச்சுருக்காங்க, செவத்துலேருந்து எல்லா இடத்துலையும் குங்குமமாக இருக்குது, அவர் டேபிளில் வேறு மார்க்கிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இவருக்குன்னா பயமாயிடுது, என்னடா இது எமம் பார்த்த வேலைடா இது அப்படின்னு. கீழே பார்த்தீங்கன்னா துவைக்கிற கல் சைஸுக்கு பெருசாக ஒரு கல்லை வேற கொண்டு வந்து நடு ரூமில் வச்சுருக்கானுங்க. ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு அந்த கில்லர் தான் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. ரொம்பவே பயந்து வேக வேகமாக அவர் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் அவர் ஒய்ஃப்ட்ட வந்து நீங்கள் மூலம் இங்கேருந்து கிளம்பு, எப்படியாவது நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணுவா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்காங்க. என்ன கிளம்பு சீக்கிரம் அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்து வேற யாராவது கூப்பிட்டு வர போறியா, அதான நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ கடுப்பாயிடுது. அவர் வந்து பொலியன்னு ஒன்று மூஞ்சிலேயே விட்டுறதும் இவங்க வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இங்கே பாரு நீ உனக்கு சொன்னால் புரியாது, நீ இங்கேருந்து கிளம்பு அவ்வளோதான், நான் போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரேன், நீ கிளம்பு அப்படிம்போது நான் உன் கூட வரமாட்டேன், நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்றாங்க. சரி நீ தனியாகவே போய்க்கோ, நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வராரு. வேக வேகமாக வந்து ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரலையா, கடுப்பாயிடுறாரு. ஃபோனை வச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கம்பளி போத்துட்டு எவனோ ஒருத்தர் இருக்கான், அதை வந்து ஹீரோ பார்த்துறாரு. ஸோ வேகமாக அவனை துரத்திட்டு போக அவன் பார்த்தீங்கன்னா சப்வேக்குள்ளே இறங்கி போயிடுறான். உள்ளே போக போக இவரும் பார்த்தீங்கன்னா தேடிட்டே போயிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு வயசானவர் வந்து ஒரு மாதிரி முணங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா அவன் வந்து அவரை கொண்டுட்டான். இந்த டைம் கத்தி வேற எடுத்து குத்தி வச்சிருக்கான் நெஞ்சில். ஹீரோக்கு பார்த்துட்டு சங்கடமாக போயிடுது. வேக வேகமாக ஒரு பெல்ட் எடுத்து ரத்தம் போகக்கூடாதுன்றக்காக அவர் வயிற்றில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது பின்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்லர் வந்துடுறான். வந்து ஹீரோவோட தலையிலே ஒன்று வைக்கவும் ஹீரோக்குன்னா அவ்வளோதான் மயக்கமே வந்துடுது. ஒரு மாதிரி கேர் ஆயிடுறாரு. அவனை தள்ளி விட்டு அவன் எதில் அடித்தானோ அந்த ராடை எடுத்துகிட்டு சுற்று சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்காரு இஷ்டத்துக்கு. இவன் பார்த்தீங்கன்னா கிட்ட போகலான்னு பார்க்குறான், ஆனால் இவர் வேறு சுற்றிட்டே இருக்காரா, அதனால் அவன் பார்த்தீங்கன்னா ஓடிடுறான். அவன் ஓடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து அவன் தலையிலே ஒன்று கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வைக்கவும் அவன் கீழே விழுந்துடுறான். சரி அவனை போய் யாருன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அரமயக்கத்தோடயே போகலான்னு போகிறாரு. அப்புறம் வந்து அந்த வயசானவர் வேறு அழுதுட்டு இருக்காரு இல்லையா, சரி அவரை காப்பாற்றுவோன்ட்டு அங்கே போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. அங்கே போய் கத்தியை வந்து பொறுமையாக உருவுறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் வந்துடுறாங்க. அவனுங்க வந்து பார்க்கும்போது என்ன நினைப்பானுங்க, ஹீரோ தானே கத்தியை உருவிட்டு இருக்காரு, இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கில்லருன்ற மாதிரி நினச்சிட்டு கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வரானுங்க. ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல நேரத்துக்கு தான் வந்தீங்க, அந்த கில்லர் அங்கே பின்னாடி தான் இருக்கான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கில்லர் வந்து ஏஞ்சி ஓட ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கிறான். ஹீரோ இதை பார்த்துட்டு இவனை துரத்து டே அப்படின்ட்டு அவரும் ஓட ஆரம்பிக்க, பின்னாடியே போலீஸ்காரங்களும் ஓட ஆரம்பிக்க அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே முன்னாடி போயிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறி எப்படியோ அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு போகும்போது இந்த லூசு போலீஸ்காரனுக்கு என்ன பண்ணிடுறானுங்க, காலையே சுட்டுறானுங்க. காலை சுட்டோன்னு ஹீரோக்கு வந்து அடிபட்டு கீழே விழுந்துடுறாரு. அந்த கில்லரும் ஓடி போயிடுறான். இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் கில்லர்னு நினச்சிக்கோறாங்க. ஸோ ஹீரோக்கு அது புரிஞ்சனால அவரும் ட்ரெயின் ஏறி அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. வேக வேகமாக வீட்டுக்கு வந்து இங்கே இருக்க வேணா, நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம், வேற வீட்டுக்கு போகலாவா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வேற ஏதோ ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி விடுவோம், ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்காரு. இப்போதான் பார்த்தீங்கன்னா அவர் இந்த கேஸை நான் எப்படியா சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவர் வந்து வேற எங்கேயோ போறாரு. எங்கடா இவர் போறாரு அப்படின்னு பார்த்தா லைப்ரரிக்கு வந்திருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் குரூப்பை சேர்ந்தவங்களோட பார்த்தீங்க புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவாங்க, ரிச்சுவல்ஸ் யார் பண்ணுவாங்க, எல்லாமே பார்க்குறாரு. அதை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் இந்த கேஸே டோட்டலாக சால்வ் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து அந்த சந்தோஷத்தோடயே வெளியே வந்து கமிஷனருக்கு கால் பண்ணால் இங்கே கமிஷனர் இடத்துல காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்தார்ல கேடர், அவர் வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறார் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரை இறந்த இடத்துல ஹீரோட சிகரெட் இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அது, அதுக்கப்புறம் நேற்று இவங்க பார்த்த அந்த விட்னஸ் கத்தியில் இருந்த அந்த கைரேகை எல்லாத்தையும் வச்சு நம்ம ஹீரோ தான் கொலகாரன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் ஹீரோவை பிடிச்சிறதுக்கான அரெஸ்ட் வாரண்ட்டும் வாங்கிடுறாங்க. இதை வந்து கமிஷனர் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வேற கால் பண்ணிடுறாரா, கமிஷனர் வந்து எப்படியோ சமாளிச்சிடுறாரு. இங்கே பாருங்க நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிட்றேன் வேற யார்ட்டையோ பேசுகிற மாதிரி காலை கட் பண்ணிடுறேன். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவரோட வீட்டில் இருக்கும்போது அவருக்கு வந்து கால் வருது கமிஷனர்கிட்டருந்து. அவர் என் நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது கமிஷனர் சொல்கிறாருனா, இங்கே பாரு நீ கேஸை சால்வ் பண்ணிட்டு ஓகே, ஆனால் இந்த கில்லர் இன்னும் யாருன்னு நமக்கு தெரியல இல்லையா, நீ ஒன்றும் இது பண்ண வேண்டாம், நீ முதல்ல அங்கேருந்து கிளம்பு, நீ வேற ஒரு ஊருக்கு கிளம்பிடு, நான் வண்டி அனுப்புகிறேன், என்னோட வண்டியில் நீ போனீன்னா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொல்லும்போது ஹீரோ எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கமிஷனர் வந்து இல்லை இல்லை நீ இங்கேருந்து கிளம்பி ஆகணும், நான் என்னோட காரை அனுப்பி வைக்கிறேன், என்னோட காரில் போனீங்கன்னா என்னோட காருன்றனால யாரும் செக் பண்ண மாட்டாங்க, உன்னை ஈஸியாக வெளியே விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொல்கிறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ண, கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு கால் வருது. இது யாரா அப்படின்னு பார்த்தா அது வந்து அந்த கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இந்த கான்ஸ்டபிள் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் கமிஷனரை நம்பாதீங்க, அவர் உங்களை பிடிக்கிறதுக்காக தான் இந்த பிளான்லாம் பண்ணியிருக்காரு சார், நீ காரில் போகும்போது உங்களை கார்லேயே வச்சு மடக்கிறது தான் அவங்க பிளானு, அதனால் அவரை நம்பாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு எவிடன்ஸ்லாம் தரேன், அதை மட்டும் நீ கொண்டே கொடுத்துரு, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது அங்கே வர சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி அங்கே போய் அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இந்த மாதிரி இதான் பண்ணுறாங்க சார், நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து சொல்கிறாரு ஹீரோ, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த கேஸே ஓரளவுக்கு ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிட்டாரு, இன்னும் அந்த கில்லர் யாரு அப்படின்றது மட்டும்தான் தெரியல. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் குரூப்பை சேர்ந்தவனா, அதாவது இது எல்லாமே அவன் கொலை பண்ணான் பார்த்தீங்களா, அது எல்லாமே சும்மா சாதாரண சீரியல் கில்லிங் கிடையாது, எல்லாமே ஒரு ரிச்சுவல் தான், ஏதோ ஒரு நரபலின்னு சொல்லுவாங்களே அது, அந்த மாதிரி மக்களை நரபலி கொடுத்து அதன் மூலியமாக வந்து அவன் வந்து ஏதோ ஒரு ப்ரேயர் ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன ப்ரேயர் சார் எதுக்காக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரேயர்ஸ்லாம் வந்து எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, கேவாக இருப்பாங்க இல்லையா அவங்க தான் வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலிமா வந்து ஆன்மை இல்லாதவங்க தான் இந்த மாதிரி ஒரு இதை ரிச்சுவலாக பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஆன்மை வந்து கிடைக்கும், அதுக்காக தான் அதுக்காக தான் இத்தனை ஆண்களை கொண்டிருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லும் போது காமலே வந்து, ஓ அப்படியா சார், அது எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின் போது, அது நான் புக்கில் படித்தேன், ஆனால் இப்போ இந்த இவன் வந்து கில்லர் எங்க இருக்கான் அப்படின்னா அவன் நம்ம போலீஸ் குரூப்லயே தான் இருக்கான், ஏன்னா அவன் ஷூவை நான் பார்க்கும்போது அவனோட ஷூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்காரங்களுக்கு மட்டுமே ஜெயிலில் தயாரிச்சு கொடுப்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரியான ஒரு ஷூ தான் அது, கண்டிப்பாக வந்து அவன் போலீஸ் தான், நம்மளோட யூனிட்டை சேர்ந்தவன் தான் அவன், ஆனால் நீ என்ன பண்ண, ட்ரைபல் குரூப்லேருந்து யாரெல்லாம் வந்து போலீஸ் ஆனாங்களோ அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் எடுன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா காம்ளே காணும், எங்கடா போனா இவன் அப்படின்னு பார்த்தா அவன் டக்குன்னு கல்லை தூக்கி போட்டு மண்டையிலே அடிப்பானா, என்னன்னு பார்த்தா அவன்தான் இவ்வளவும் பண்ணியிருக்கான், அவன் தான் இந்த கில்லரு, இந்த ட்விஸ்ட்டை நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ஹீரோ கூடயே இருந்து விசாரணை பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தான் இந்த காம்பிளே. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அவன் வீட்டில் அவன் ஒய்ஃப் கூட இருந்திருக்க மாட்டாங்க, தனியாக தான் இருந்திருப்பான், அதுக்கு ரீசன் என்னன்னா அவன் வந்து ஒரு கே, அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருந்திருக்கான். அண்ட் அவன் கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பளி போட்டு சுற்றிட்டு இருந்திருப்பான் பார்த்தீங்களா. ஸோ இவன் தான் அந்த கில்லரு. அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை தலையில் அடிச்சு அவரை மட்டும் பண்ணி, ஹீரோக்கா இது நம்பவே முடியல, அவர் ஒரு மாதிரி சுயநலம் இல்லாம இருக்கும்போது இப்பதான் இவனோட முழு உருவமே தெரியுது. அப்படியே அந்த கம்பளி எடுத்து போத்திக்கிட்டு குங்குமத்தை எல்லாம் மேல ஹீரோ மேல, ஹீரோவை சுத்தி ஹீரோ மேல எல்லாம் போட்டு விட்டு சரி ஃபைனலா அவர் கல்ல தூக்கி போட்டு கொண்டலாம் அப்படின்னு வரும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா கையில கொஞ்சம் மண்ணு கல்ல எல்லாம் எடுத்துக்கிறாரு. அவன் வரும்போது அவன் மூஞ்சிலேயே அடிச்சு அவனை பிடிச்சி தள்ளி விட இங்க இவங்க ரெண்டுத்துக்கு நல்லா பயங்கரமா கிளாஷ் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவங்க இப்படி சண்டை போட்டுருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு கமிஷனருக்கு. ஸோ அவர் வந்து ஆளுகளை எல்லாம் அனுப்பிவிட இவங்க ரெண்டே பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருக்கோ கரெக்டா
வந்து போலீஸ்காரங்க வந்துடுறாங்களா, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா காம்ளே வந்து ஹீரோவை பிடிக்க பாத்துருக்காருன்ற மாதிரி நினைச்சிட்டு அவரை ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிடறாங்க, இன்னொரு பக்கம் ஹீரோவை தூக்கிட்டு போயிடறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் எந்திரிச்சதுக்கு அப்புறம் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் அங்கேருந்து கிளம்ப, அப்போதான் இந்த வில்லன் வரான். அவன் என்ன பண்ணுறான்னா பொறுமையாக ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது மெதுவாக வந்து அவரோட காலிலேயே பிளேடை வச்சு அறுத்து அவரை கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி இவன் பார்க்குறான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு அவனை பிடிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போலீஸ்லாம் இருந்திருப்பாங்க போல. ஹீரோ சொல்லியிருப்பாரு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், கண்டிப்பாக அவன் என்னை கொல்ல வருவான், உண்மையான கில்லர், அப்போ நீங்கள் அவனை பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் வெயிட் பண்ணியிருப்பாங்க போல. அதனால கரெக்டாக அந்த கம்ப்ளைண்ட் மாட்டிக்கிட்டான். அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் கமிஷனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கேஸ் வந்துட்டு நம்மளால் வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம குரூப்லேயே இருக்கிற போலீஸ்லேயே இருந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி காரியத்தை பண்ணியிருக்காருன்னு வெளியே தெரிஞ்சால் பொதுமக்களுக்கு வந்து பயமே போயிடும், போலீஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும், அதனால் வேண்டாம் இந்த கேஸ் அன்சால்வ்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அவன் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அவனை வந்து கொண்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அவன பாத்தீங்கன்னா அப்படியே புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த கேஸ பத்தி ஒரு புக் வந்திருக்க மாட்டிருக்கு, அதை அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி நமக்கு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. சோ இந்த மூவி எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இல்லையா? நான் சொன்ன மாதிரி இது உண்மை சம்பவம் தான். அண்ட் இந்த ட்விஸ்ட்டை வந்து கண்டிப்பாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டோம். ஒரு சிலர் மேபி கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆனால் மேக்ஸிமம் யாரும் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் வந்து இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனேன். நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா.